हेलो गाइस वेलकम बैक टू एनर्जी गेमिंग सो साफ्ट வந்த பிறகு மறுபடியும் நம்ம செஷன ஸ்டார்ட் பண்றோம் சோ இப்போதைக்கு பரம்பகுடி சாரி மானாமதுரை ஜங்ஷன்ல இருக்கோம் சோ கிட்டத்தட்ட பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆதுக்கு 1 மணி 10 சாரி 1 நிமிஷம் 10 செகண்ட் தான் இருக்கு சோ பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து கிளம்பலாம் 808 மானாமதுரை டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் வயா புதுக்கோட்டை கிளம்பலாம் ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மதுரை ஜங்ஷன் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிடலாம் ஸோ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ண பிறகு நம்ம வந்து லோகோ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ டீசல்லேருந்து எலக்ட்ரிக் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து மானாமதுரை ஜங்ஷன் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான் ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ உண்மையாகவே டைம் வந்து கரெக்டாக வந்து 10:43 ஆகுது ஸோ நம்மளோட கேம் படி டைம் வந்து 10:49 ஆகுது கிட்டத்தட்ட 6 நிமிஷம் தான் டிலே நம்ம ஸோ கிட்டத்தட்ட ஸ்டேஷனை விட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ மானாமதுரையிலேருந்து ரெண்டு சைடு நமக்கு ட்ராக் புரியும் ஸோ ஒன்று வந்து அருப்புக்கோட்டை போகிறது இன்னொன்று வந்து திருச்சிக்கு போகிறது ஸோ அருப்புக்கோட்டை போகிறதா நம்ம அப்படியே பார்த்தாச்சு ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்சிக்கு போகிற ரோடு ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம் ஸோ நம்மளோட கோச் படி நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 110 வரைக்கும் நம்ம ஸ்பீடப் பண்ணிக்கலாம்
இங்கேருந்து நமக்கு ட்ராக் புரியுது. ஸோ ரைட் சைடில் போகிறது வந்து திருச்சிக்கு போகிற ரூட்டு. ட்ரெயினை ஃபுல் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஸோ ஒரு மதுரை ரீச் பண்ண பிறகு டீசல்லேருந்து எலக்ட்ரிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் எப்படி டீசல்லேருந்து எலக்ட்ரிக் சேஞ்ச் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் கேட்டுக்கிறேன். ஸோ அப்படி தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே டியூட்டோரியல் வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பீடு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ ரீச் பண்ணால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஐ திங்க் இன்னும் 3 கிலோமீட்டரில் இன்னொரு ஸ்டேஷன் வரப்போகுது. ஸ்டேஷன் செக் பண்ணலாம். ராஜ்குமார், வாட் இஸ் பீட்டா வெர்ஷன்? ஸோ பீட்டா வெர்ஷனுக்கு வந்து ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ரூட் மாதிரி போகுது. ஸோ இது டெஸ்டிங் ரூட் தான், பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ட்ரையல் வெர்ஷன் தான் இது. ஸோ இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ ராஜகம்பீரம், ஸ்டேஷன் நேம் வந்து ராஜகம்பீரம். மோர் ஆங்கிள், ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, உங்களுக்காக ப்ரோ. ஸோ அரவிந்த், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ இதுதான் நம்மளுடைய லோகோ. ஸோ லீட் வித் த WDM 3D இன்ஜின் இது. ராஜகம்பீரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக தான் போயிருக்கும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா கோச்சோட மொத்த ஸ்பீடு வந்து 110 கிலோமீட்டர் தான் அலவுடு. ஸோ அந்த ரூட் ஸ்பீடு வந்து இப்போதைக்கு 100 கிலோமீட்டர் பெற அவர். ஸோ இது இன்ஜினோட ஃப்ரண்ட் வியூ. ஃபுல் வெர்ஷன் எப்பவும் ரிலீஸ் ஆகுன்னு தெரியல ப்ரோ, மேக்ஸிமம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நானும் அதுக்காக வெயிட்டிங். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும்.
கேரக்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எதனால ரிலீஸ் ஆகிடுச்சு. எஸ் ஸ்ரீமோதன் ப்ரோ, மேபி இது வந்து 5 மினிட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் லாங் பிரேக் தானே, பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெயின் சிமுலேட்டரை நம்ம இந்த ரூட்டெல்லாம் டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக 41 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணதும் நம்ம வந்து லோகோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டீசல்லேருந்து எலக்ட்ரிக் சேஞ்ச் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து எப்படி லோகோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க, நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க. அது இல்லாமல் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்கள் பழைய லாஸ்ட் நேற்று போட்ட வீடியோவில் கூட நம்ம வந்து லோகோ சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இன்னும் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரிஜினல் டைமிங் தான் அந்த ட்ரெயினை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வெறும் 6 நிமிஷம் தான் டிலே அதிகமாக போயிட்டுருக்கு கேமிங்கை பொறுத்தவரை. ஸோ இப்போ போதுக்கு மணி வந்து நம்ம டைமிங் வந்து 10:51 ஆகுது. ஸோ கேமிங் படி 10:57 அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட 6 நிமிஷம் தான் டிலே நம்மளோட டைமிங்க்கும் கேமிங்கோட டைமிங்க்கும். ஸோ 6 நிமிஷம் தான் கேப் இருக்குது. ஸோ ராஜ்குமார், எனி தமிழ் ரூட்ஸ் அவைலபிள் ஃபார் அதர் தென் SRV2? SRV2 தவிர பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராக் நம்பரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆரியங்காவூர் ட்ராக் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதர் தான் பார்த்தீங்கன்னா வேறு ரூட் வந்து எம்எஸ்டிஎஸில் அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. ஸோ கூடியவர்களில் நம்மளே கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. எதுக்கு ஒருத்தவங்க நம்மளே கிரியேட் பண்ணலாம். இன்னுமே நம்மளோட ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஆக்சுவல் அரைவ் டைமே நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இது 30 நிமிஷம் இருக்கு நம்ம ஆக்சுவல் அரைவ் டைமுக்கு மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணால் மேக்ஸிமம் வந்து நம்ம அதுக்கு முன்னாலே ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் டிராஃபிக் இல்லை, இருந்தாலும் மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ண பிறகு நிறைய டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் மதுரை ஜங்ஷனில் எத்தனை டிராஃபிக் வருதுன்னு. கிட்டத்தட்ட நம்ம வந்து நைட் டைம் தான் அரைவ் ஆகுது. நைட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் வரும். ஸோ 10 மணி தான் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், அதுக்கு பிறகு புனலூர் எக்ஸ்பிரஸ் இப்படின்னு நிறைய கிராசிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன கிராசிங் வந்து இந்த நினைக்கு வருதுன்னு. ஸோ இன்னும் 3 கிலோமீட்டரில் இன்னொரு ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ என்ன ஸ்டேஷன் செக் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 101 கிலோமீட்டர் வர டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேம் அதாவது ட்ரெயின் கேம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் தமிழில் நம்ம மட்டும்தான் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ் கமெண்ட்ரியோட லைவ் கொடுத்துருக்கு நம்ம மட்டும் தான் நினைக்கிறேன் ட்ரெயின் கேம் பொறுத்தவரை. அதனால் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம திருப்பாச்செட்டி ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ண போகிறோம்.
ஸோ திருப்பாச்சி ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திருப்பாச்சி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ நம்ம இனிமேல் ஸ்பீடப் பண்ணலாம். இந்த அலௌட் ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ சிபிசினா கோயம்புத்தூர் நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் ரூட்டு நம்ம அவைலபிளாக இல்லை ப்ரோ, இப்போதைக்கு வரல. செகந்தராபாத் ரூட் வேணால் அவைலபிளாக இருக்குது. பாடி செகந்தராபாத் ரூட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ trainsteam.com கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் 31 கிலோமீட்டர் தான் மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம் மதுரை ஜங்ஷனை. ஸோ நம்மளோட சீனியர் அப்டேட் வந்து கிட்டத்தட்ட விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா விருதுநகர் ஜங்ஷனுக்கு அப்புறம் உள்ள எல்லா ஸ்டேஷனுமே வந்து பீட்டா வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி இன்னும் 5 மந்த்ஸ்க்கு ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ ரிலீஸ் ஆனப்பறம் தான் நமக்கு வந்து சீனியர் அப்டேட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ இதுவுமே கிராசிங் எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஒரு ஸ்டாட்டிக் கிராசிங் தான். ஸோ அது வந்து நம்ம லோகோ தான் ஸ்டாட்டிக்கில் காமிச்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஐ திங்க் இதுதான் பைபாஸ் ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போகும்போது லாஸ்ட்டுனா பைபாஸ் ரோடு வந்து டெவலப்மெண்ட் தெரிஞ்சதாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் சிமுலேட்டர் 2020, அதாவது ட்ரெயின் சிமுலேட்டர் வேறு, எம்எஸ்டி வேறு ப்ரோ. ஸோ எம்எஸ்டிக்கும் ட்ரெயின் சிமுலேட்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ எம்எஸ்டியில் உள்ள ரூட்டுக்கும் ட்ரெயின் சிமுலேட்டருக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸ்பீடு வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். ரிலீஸ் பண்ணிடலாம்.
ஸோ இன்னும் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் நமக்காக காத்திருக்கு. ஸோ என்ன ஸ்டேஷன் பார்க்கலாம். ஐ திங்க் இன்னும் 25 கிலோமீட்டர் தான், கிட்டத்தட்ட பாதி கொடுத்து நம்ம ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் டிபெக்ட் பண்ணியே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ 15 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட பாதி தூரம் ட்ராக் பண்ணிட்டோம். இன்னொரு 15 நிமிஷத்தில் முழுசாக ட்ராக் பண்ணிடலாம். ஸோ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு 24.6 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ திருபுவனம் ஜங்ஷனை நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். சாரி, திருபுவனம் ஸ்டேஷன். ஸோ திருபுவனம் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆக்டிவிட்டியில் வந்து இதுவரைக்கும் வந்து 2 ட்ராஃபிக் தான் பார்த்துருக்கோம். ஸோ மதுரைக்கு அப்புறம் தான் நிறைய கிராசிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 22 கிலோமீட்டர்ஸ் தான், நானும் கிராசிங்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எத்தனை கிராசிங்காக இருக்குன்ட்டு மதுரை ஜங்ஷனுக்கு 21.2 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம எதிர்பார்த்ததோட வேகமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆன் டைம்க்கு ரீச் பண்ணிடலாம். இப்போதைக்கு எது கிராசிங் இல்லை, சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியராக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு 17.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு என்ன ஸ்டேஷன் செக் பண்ணலாம்.
நம்மளோட கோச்சோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது கோச்சுன்னா அண்டர்சைடு கோச்சு தான், கண்டிப்பாக அண்டர்சைடு கோச்சு தான். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து ஸோ இதுவும் அண்டர்ஜர்ட் பட் ஆனால் சேர்கார் கோச்சஸ். ஸோ அடுத்து இருக்கிறதும் அதே தான், அண்டர்சைடு சேர்கார் கோச்சஸ். ஸோ இது வந்து ஸ்லீப்பர் கோச். இது அடுத்து இருக்கிறதும் ஸ்லீப்பர் கோச் தான். ஸோ ஸ்லீப்பர் கோச், ஸ்லீப்பர் கோச், ஸ்லீப்பர், ஸ்லீப்பர், ஸ்லீப்பர். ஸோ இதுவும் ஸ்லீப்பர் கோச் தான், ஸ்லீப்பர் கோச், ஸ்லீப்பர் கோச். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து ஏசி கோச். ஸோ தேர்ட் ஏசி இது. ஸோ இதுவும் தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கோச் தான். ஸோ அடுத்து இருக்கிறது தேர்ட் ஏசி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பர் கோச், சாரி அண்ட்ரிசல் கோச், அண்ட்ரிசல். அதுக்கப்புறம் லாஸ்டாக எஸ்எல்ஆர். ஸோ இன்னொரு சேஷனை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ சுலைமான் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் சுலைமான் சேஷனை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 12 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ராஜ்குமார் ப்ரோ, மதிலிருந்து கேபுக்கு வந்து எலக்ட்ரிக் ப்ரோ தான் ப்ரோ. ஸோ இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு. Yeah.
இன்னும் 4 கிலோமீட்டரில் இன்னொரு ஸ்டேஷன் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஸ்டேஷன் செக் பண்ணலாம். மதுரை ஜங்ஷன் கரெக்டாக இது 6.6 கிலோமீட்டர் தான். ஸோ கிட்டத்தட்ட மதுரை ஜங்ஷன் அரைவ் ஆக போகிறோம். ஸோ மதுரையை ரீச் பண்ணுறதும் எலக்ட்ரிக்லேருந்து நம்ம டீசலுக்கு வந்து லோகோ சேஞ்ச் பண்ண போகிறோம். சாரி, டீசல்லேருந்து எலக்ட்ரிக் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை ப்ரோ, விவோ இல்லை ப்ரோ, சாம்சங் தான். சாம்சங் என்னோட ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து அந்த ரிங்டோன் கேட்டு நினைக்கிறேன். ஸோ நாட் பேடுங்கிறதுனா என்னோட ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்து கேட்டுருக்கேன். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, இதுலேருந்து நான் ட்ரை பண்ணால் அவ்வளோதான் ப்ரோ. மதுரை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மதுரையில் நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணி மாற்றுறதுக்கே கிட்டத்தட்ட எப்படி மதுரை ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ மதுரை ஈஸ்ட் ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். கிழக்கு மதுரை இன்னும் 4 கிலோமீட்டர் தான். ஸோ அப்கமிங் ஸ்டேஷன் வந்து மதுரை ஜங்ஷன் தான். வேறு ஸ்டேஷன் இடையில் கிடையவே கிடையாது. ஸோ அடுத்து ஜங்ஷன் தான் நமக்கு இருக்குது. ஸோ மதுரை ஜங்ஷன் தான் அது. லோகோபேட்டரோட பைலட்டோட மொத்த டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஸோ ஓவர் டைம் தான் பார்க்க முடியும், பார்க்குறதா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட மதுரை ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ட்ரெயினை வந்து ஸ்லோ அப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். கண்டிப்பாக ரொம்ப பொறுமை தேவை தான். ட்ரெயின் கேம்னாலே பொறுமை வேணும் ப்ரோ. ஏன்னா வந்து அப்போனா வந்து த்ரில்லே இருக்கும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ மதுரை ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம அரைவாக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் லோகோ வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ரிவர்ஸ் பண்ணி ஸோ பிளாட்ஃபார்ம் 3 வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். ஒரு வழியாக ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவல் அரைவ் டைம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து 8:54 கிளம்பணும். ஸோ இப்போ 11:20 ஆச்சு. கிட்டத்தட்ட ஸ்பீட் லிமிட்டை கவனிக்க ப்ரோ, ஸ்பீட் லிமிட் கவனிக்காத காரணத்தால் ஸ்பீட் லிமிட் இருக்கு.
கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை ஜங்ஷன் உள்ள அரைவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருந்து தான் நம்ம வந்து டீசல்ல இருந்து எலக்ட்ரிக் லோகோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லோகோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல வெயிட் பண்ணிட்டு இருக்காது, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம மதுரை ஜங்ஷன் அரைவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லோகோ இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நேற்று ட்ரை பண்ண அதே லோகோ தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை நம்பர் 22745. அது ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸோ நம்மளோட லோகோ ரிவர்ஸ் பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லோகோ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஒரு வழியாக மதுரை ஜங்ஷன் நம்ம அரைவ் பண்ணிட்டோம். ஸோ லோகோ டிஎட்ஹெச் பண்ணலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம கரெக்டாக ஆன் டைம் முன்னாடி வந்துட்டோம். ஸோ ஆக்சுவல் அரைவ் டைம் வந்து 11:28. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 11:24 நம்ம அரைவ் ஆகிட்டோம். இப்போ 4 நிமிஷம் சீக்கிரமே அரைவ் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம லோகோவை டீ அட்டாச் பண்ணிடலாம். ஓகே ஸ்ரீ முருகன் ப்ரோ. ஸோ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டீ அட்டாச் பண்ணால் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக் அட்டாச் ஆகிடும். பிரேக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தான் கிளம்பலாம்.
நம்ம லோவர் ரிவர்ஸ் பாயிண்டை ரீச் பண்ணிட்டோம். ராமர் எம் ப்ரோ, எனக்கு எந்த ஆப்பு சொல்லுங்க ப்ரோ. இது ஆப் இல்லை ப்ரோ, இது வந்து எம்எஸ்டிஎஸ் மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணும் சொல்லி இதோட லிங்க்கு நம்மளோட வீடியோவை செக் பண்ணியா தெரியும். உங்களுக்கு ஒரு நாலாவது வீடியோவாக போட்டிருப்பேன், ஹவு டு இன்ஸ்டால் எம்எஸ்டின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நாளையிலேருந்து கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ சைடு கேப்பில் ஒரு ட்ரெயின் வந்து மதுரையில் அரைவ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன ட்ரெயின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ செந்தூர் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிருக்கு. ஸோ சைடு கேப்பில் அரைவ் ஆயிருக்கு, நம்ம இங்கே ட்ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்த கேப்பில். ஸோ லீடு வித் டபிள்யூ டிஜன் 3 இன்ஜின் தான், வித் இன்ஸ்ட்ரக்ஷன் கோச்சஸ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லோகோ ரிவர்ஸ் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ லோகோ டி அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் அப்ளை பண்ணிடலாம். வேறு ட்ரெயின் இப்போதைக்கு அறிவாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ கிளம்பிடும் நினைக்கிறேன். ஸோ நாம் வந்து இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரிக் இன்ஜினை வந்து கிளியர் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்னொரு இன்ஜின் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ ஸோ நம்ம எலக்ட்ரிக் டீசல் இன்ஜின் வந்து எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ராபினோ ப்ரோ, ஹலோ ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஆட் யுவர் டின்னர், எஸ் ப்ரோ, ஃபினிஷ் சம் லோகோ கேப் சேஞ்ச் கண்ட்ரோல் நாட் பீன் ஒர்க்கிங் இன் எனி சொல்யூஷன் தட். ஸோ எந்த இதுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கன்னா ப்ரோ அதுக்கேற்றப்பில் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் ப்ரோ. எந்த இன்ஜினுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டீசல் இன்ஜினை கழட்டி விட்டுடலாம். ஸோ டீசல் இன்ஜினை கழட்டி விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஸோ போய் அட்டாச் பண்ணலாம் நம்மளோட. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பிடுச்சு நினைக்கிறேன். ஸோ கிளம்பிடுச்சு. Please release the dynamic track, then drive. Dynamic brake will be side are good, so engine brake will be side are good. Lower brake will be side are good, and you want to do. இது வேப் 4 ப்ரோ, வேப் 5, வேப்
போடுறாங்க. Warning, throttle lock release the dynamic brake when tight. ஸோ டைனமிக் பிரேக் ரிலீஸ் பண்ணாலுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, லோ அவ்வளோ இறதான் தெரியல. ஸோ நம்ம கேப் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், கேப் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. கேப் சேஞ்சிங்கும் அவைலபிளாக இல்லை. ஸோ யாரும் காமிக்கிறது என்னன்னு தெரியல, தெரியுமா? நம்ம இருக்கிற வந்துட்டு பெயின். ஸோ எலக்ட்ரிக் மூலம் நம்ம சார் டீசல் மூலம் தான் எலக்ட்ரிக் மூலம் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ தெரிந்தாலும் ப்ரோடக்ட் வந்து லாக்லேயே இருக்குது. ஸோ காய்ஸ் ஏதோ எரர் காமிக்கிறது ஏன்னு தெரியல. ஸோ இருங்க செக் பண்ணலாம் என்ன ஏறன்னு. ட்ரெயின் டேஜ் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் த்ரோலட் லாக்டுனே வருது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு, பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஃபார்வர்டும் பண்ணியாச்சு, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, என்ன இறதுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி சார் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ சம் ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. ஸோ நாளைக்கு என்னென்னு செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிட்டு டீ அட்டாச் பண்ணலாம். So guys, thanks for watching this activity. இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நாளைக்கு செக் பண்ணிட்டு என்னென்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் சொல்லி நாளைக்கு கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம்னு. ஸோ மேபி எதுவும் ப்ராப்ளம் வந்து அந்தளவுக்கு ஃபீஸ்லாம் பண்ணல. ஸோ பேண்டகிராம் பைக்ஸில் தான் இருக்குது. கார்டன் சோலர் ஸ்லாப் ரிலீஸ் த டைனமிக் பிரேக் டென் ஸ்ட்ரைக். ஸோ டைனமிக் பிரேக் எல்லாமே ரிலீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ எதனால் இதாக மாட்டேங்குது தெரியல. ஸோ இதுதான் டைனமிக் பிரேக். ஸோ ஆல்ரெடி ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ டைனமிக் பிரேக் ஃபுல்லாக வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைம். ஸோ கைஸ் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு.